அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான பயண பதிவோடு உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆல்ரெடி தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் திருக்கருக்காவூர் கர்ப்ப ரட்சாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். திருமணத் தடை வர்ற பெண்கள், கர்ப்பம் தரிக்க முடியாத பெண்கள், கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள் என அனைத்தையும் நீக்குகின்ற கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடியவர் தான் இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை. வாங்க தரிசனம் பண்ண போகலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி தான் இருக்குது. அப்படியே எதுக்க குளம் இருக்குது, கோயிலின் குளம். இந்த செட்டு போட்டிருக்கிறதாலேயே தெரிய மாட்டேங்குதுங்க ராஜகோபுரம். ராஜகோபுரம் வெளியாக நுழைஞ்சேன் பாருங்கள், மண்டபம் சூப்பராக இருக்குது. இந்த சைடு கோசாலை இருக்குது, நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த தலத்துடைய மூலவர் சிவபெருமானின் பெயர் முல்லைவனநாதர். ஏன்னா இங்கே வந்து முல்லை கொடி தான் தலைவிருட்சமாக இருக்குது. தாயார் பெயர் வந்து கர்ப்ப ரட்சாம்பிகை. ராஜகோபுரம் வழியாக நனைஞ்சு வந்தோடனே இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது. இது வந்து அம்மன் சன்னதிக்கு போகிற மண்டபம். இது வந்து பாருங்கள் போட்டிருக்கு. இந்த சைடு இந்த வழியாக உள்ளே போய் நம்மளுடைய சுயம்பு மூர்த்தியான முல்லைவனநாதரை தரிசிக்கிற போகிறோம். ராஜகோபுரம் வழியாக நனைஞ்சு வந்தோடனே பாருங்கள், இங்கே கொடிமரம் இருக்குது. உள்ளக்க முல்லைவனநாதர் சுயம்பு புற்று மன்னரான முல்லைவனநாதரை போய் தரிசனம் செய்யணும். வாங்க தரிசனம் பண்ணப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் தான் சுயம்புடந்தி. இந்த வழியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து வெளிப்பிரகாரம். மூலவர் விமானம், தட்சிணாமூர்த்தி, விநாயக பெருமான், இதுதாங்க இந்த கோயிலோட வெளிப்பிரகாரம். அது முருகனுடைய மூலவராக இருக்கக்கூடிய முருகனுடைய விமானம், அர்த்தநாரீஸ்வரர், அவ்வளோதாங்க. சண்டிகேஸ்வரர், பிரம்மா, துர்க்கையம்மன், அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரம். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ராஜகோபுரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் சுவாமி முல்லைவனநாதர் வந்து சுயம்பு புற்று மண்ணால் ஆன சுயம்பு சுவாமி ஈஸ்வரர். அது இங்கே இருக்கக்கூடிய சுவாமி, விநாயக பெருமான், நந்தி, இந்த மூன்று மூர்த்திகளும் சுயம்பு மூர்த்திகள். அதனால் இவங்க எல்லாம் சுயம்பு மூர்த்திகள்னே இந்த கோயிலில் அழைக்கலாம். அதே மாதிரி இங்கே மூலவரை தரிசிக்கும்போது உள்ளக்க மண்டபத்தில் நுழைஞ்சோடனே வலது பக்கம் நவக்கிரகம், அதை தாண்டினோடனே நடராஜர் உற்சவ நடராஜர் சந்நிதி. அதை தாண்டி இன்னொரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வலதுபுறமாக உற்சவ மூர்த்திகள் மூலவர், இடதுபுறமாக சுயம்பு விநாயக பெருமான் இருக்கார். அதாங்க அங்கே தரிசனம் முடித்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். என்னோட சேர்ந்து வாங்க, நீங்களும் அம்பாலை தரிசனம் பண்ணுங்கள். இங்கே குடிக்கிற வாட்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. வாங்க தரிசனம் பண்ணுவோம். கூட்டம் நிறையா இருக்குது. வண்ண ஓவியங்கள் நிறையா இருக்குங்க. தரிசனம் பண்ணால் நிறையா மக்கள் நிற்கிறாங்க. வாங்க நம்மளும் போய் நிற்போம். என்னடா இவன் திடீர்னு தொட்டியில் ஆட்டுறாங்களேன்னு நினச்சிடாதீங்க. குழந்தை அப்புறம் வெண்டி தொட்டியில் ஆட்டி இந்த தொட்டியில் வந்து அவங்க காணிக்கையை வந்து செலுத்துகிறாங்க. உள்ளக்க குருக்கள் வந்து எதுக்காண்டி அர்ச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நான் மேலே உள்ள வண்ண ஓவியங்களை கவனித்தேன். என்னென்ன இருந்துச்சுன்னா, திருமண தடை நீங்குதல், மகிழ்ச்சியான குடும்பம், சுகப்பிரசவம் மற்றும் தாய்மை அடைதல்னு சொல்லி பல வண்ண ஓவியங்கள் இருந்துச்சு. அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பெருமான் தான் இந்த முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகா கோயில்.
இப்போ தாங்க தெரியுது இந்த கோயிலுடைய ராஜகோபுரம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கோயில் வெளிப்புற பிரகாரம் கர்ப்ப ரட்சாம்பிகை அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கர்ப்ப ரட்சாம்பிகை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க, அதாவது பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த நெய்யை வந்து உட்கொள்றது மூலம் பெண்கள் தாய்மை அடைகிறாங்க, கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஐதீகம் இங்கே இருக்குது. அதே போன்று மாசமாக இருக்கிற பெண்களுக்கு வயிற்றில் லேசாக வலி ஏற்பட்டால் அதனை போக்குவதற்கும் இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யானது பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நிறையா பேர் என் முன்னாடியே வாங்கிட்டு போனாங்க, நான் பார்த்தேன். இப்போ வந்து வெளிப்பிரகார சுற்று நம்ம அப்படியே ரசிச்சுட்டே வருவோம். அப்படியே இந்த சைடு பாருங்களேன், ஃபுல்லாக மரம் செடி கொடிகள் பச்சை பச்சைனு சூப்பராக இருக்குது. அங்கேருந்து வர்றோம், அப்படியே பாருங்களேன், நல்லா பெரிய பெரிய மரங்களாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வனம் சோலைன்னே சொல்லலாம்ங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. தென்னை மரங்கள், மாமரங்கள், பூ மரங்கள், அரச மரம், ஏன்னா எல்லா வகையான மரமும் இருக்குது இங்கே. வில்வ மரமும் இங்கே இருக்குங்க, லிங்கேஸ்வரருக்கு பிடித்தமான வில்வ மரமும் இங்கே இருக்குது. நல்லா சோலை சூப்பராக இருக்குங்க. பூ மரங்கள் நிறையா, நல்ல ஒரு வனப்பகுதி மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. இந்த கோயிலில் வந்து காலையில் நட 6 மணிக்கு திறக்கிறாங்க, 12:30 மணிக்கு நடை சாத்தப்படுது காலையில். அப்புறம் மாலை வேளையில் 4 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நைட்டு 8:30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. இந்த கோயிலுக்கு அதாவது முல்லைவனநாதர் சமேத முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா பாபநாசத்துலேருந்து வர்ற டவுன் பஸ்லேருந்து, அதாவது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்கிற பாபநாசம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் இறங்கி அந்த பாபநாசத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் அருகில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அருகில் இருக்கிறது தான் இந்த முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகை கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லைனா நீங்கள் பாபநாசத்தில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சு கூட வரலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலங்க இது. மறக்காமல் எல்லாரும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்கள் முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகை கோயிலுக்கு. கும்பகோணத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது, அதுலேயும் இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் தான். நீங்கள் பாபநாசம் வழியாகவும் வரலாம், இல்லைன்னா இந்த சைடு அப்படி இல்லைன்னா நீங்கள் சாலியாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் வழியாக கூட நீங்கள் இந்த முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகா திருக்கோயிலுக்கு வரலாம். சாலியாமங்கலத்திலிருந்து இந்த திருக்கோயில் வெறும் 10 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் கும்பகோணம் போகிற ரோட்டில் பாபநாசத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் எல்லோரும் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் எல்லாரும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டிக்கிட்டு போங்க, நிச்சயமாக நடைபெறும். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இப்போ அங்கேருந்து திரும்பி வந்தேன், ஃபுல்லாக அந்த சைடு பூச்செடியாக இருக்குது, வரிசையாக பூச்செடி தான், பூமரங்கள், பூச்செடின்னு சொல்லிட்டேன், சாரி, பூமரங்கள் தான். மீண்டும் ஒரு அற்புதமான இடத்திலிருந்து அற்புதமான பயண பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் விளாக்ஸாப் நந்து சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல்லை ஒரு தட்டு தட்டு.